இது வரைக்கும் சாமி கும்பிட்றதுக்குன்னு கோயிலுக்கு வந்ததில்ல. எந்த சாமி எந்த பக்கம் இருக்குன்னே தெரிலடா. எவ்வளவுப்படாத, இந்த சாமியிட கேட்டுருவோம். தானியம் தரம் வசும்பகபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. என்ன இவர் தீபத்தை கல்ல ஊத்திக்காம ஓடுறாரு? அவன் லவ் பண்ற பொண்ணு வந்திருக்கு. சாமியை விட காதல் முக்கியமா போச்சு. முருகசாமி லவ் பண்ணுவார் தானே பகவானே? சொல்லிட்டேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம். என்ன? அந்த பொண்ணுக்கு யார பிடிக்குதோ அவங்க தலையில செல்லமா கொட்டுவா. அப்படியா? அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சு போய் என் தலையிலயும் கொட்டணும்னு ஆசையா இருக்கு சார். யாரு? அந்த பொண்ணு தானா? ஆமா சார். பொண்ணு அழகா தாண்டா இருக்கு. தம்பி நில்லு, என் காதலுக்கு நீ லெட்டர் கொண்டு போன இல்ல, உன் காதலுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கறேன். எழுதி கொடு சார். அதெல்லாம் வேண்டாம் சார். இதுக்கு ஏன் இவ்வளவு வைக்க போறான்? என்னடா ஒர்க் அவுட் ஆச்சா? இவ போன இடத்துக்கு நான் போயிருந்தேன் வச்சுக்கேன், இந்நேரம் பிக்கப் பண்ணி செட்டப் பண்ணி பேக்கப்பே பண்ணிருப்பேன். இவன் என்னடானா வாம போய் பண்ணிட்டு இருக்கான். டேய் பார்த்தது போதும், வாடா வா. இந்தாம்மா கோயில் பிரசாதம். தம்பி நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அன்னன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போறோம்னு நினைக்கிறீங்க, நாளைய பத்தி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. இனிமேலாவது உங்க எதிர்காலத்தை பத்தி நல்லா யோசிங்க. வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க. நம்ம கையில நாலு காசு வேணும்பா. எல்லா சமயத்திலயும் ரமணா தம்பி மாதிரி ஒருத்தரும் உதவ மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் தம்பி இருக்கணும். ஆமாமா, இப்பதான் பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கு. இனிமே வெட்டி தனமா சுத்த மாட்டோம், தைரியமா இருங்க. அம்மா நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். டேய் சீக்கிரமா கூட்டு வா. என்னங்கம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க, பத்து நாள் கழிச்சு வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா வரேன். ஏங்க உங்க பேருங்க? மல்லிகா. ரொம்ப அழகா இருக்கீங்க. இருக்கட்டும் முதல்ல யாராவது ஷூரிட்டி தரணும் சார். ஷூரிட்டினா சாட்சிகள் தானே? நான் போடுறேன். எத்தனை கையெழுத்து போடணும் சார்? நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடுறோம். இப்படியாவது லோன் கொடுத்து உதவுங்க. வெறும் கையெழுத்து மட்டும் பத்தாது, இவருக்கோ உங்களுக்கோ ஏதாவது சொத்து பத்து இருக்கணும் சார். எங்ககிட்ட சொத்தெல்லாம் இல்ல, திறமையா உழைச்சி நேர்மையா ஜெய் பண்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. சாரி, உங்க நம்பிக்கைக்கெல்லாம் லோன் தர முடியாது. நீங்க கிளம்பலாம். ஜிங்கா வாடா பாத்துக்குவோம். வரேன் சார். சொட்ட ஏன்டா ஃபீல் பண்ற? லோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. கவலைப்படாதடா. டேய் ரமணா சார்ட்ட உதவி கேட்பமாடா. அம்மாடா தாராளமா கேட்கலாம். அவர் நினைச்சா நம்ம பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அம்மா அந்த கீழே தெரு நிலத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சம்பந்தப்பட்டவர் வர சொல்லு, நான் பேசி முடிவு எடுக்கிறேன். ஆமாம்மா. என்ன சொல்லுக்கா? அப்படியே அவனுக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? என்ன பிசினஸ்ன்னு யோசிச்சு வெயி, ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ் மாமா. சௌந்தர்யா வீடு கூட இந்த தெரு தான்டா. ஏ இப்ப என்ன சொல்ல வர? சௌந்தர்யா வீட்டுக்கு போயிட்டு ரமணா சார் வீடு போலான்றியா? அவனும் அப்படி சொல்ல, உங்களுக்கும் தெரியணும்ல.
ரமணா சார் வீடு இதுவா? ஆமா வாங்க. ஏய், ஏன்டா அங்கேயே நிக்கிற? இவனுக்கு என்னாச்சு? சௌந்தர்யா வீடு இதான்டா. வண்டி சாவி எடுக்கல. இதோ வரேன். அண்ணி, நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லைங்கண்ணா. தேங்க் யூ. என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கதான் சார் வந்தோம். அப்புறம் வாசல்லயே நிக்கிறீங்க, உள்ள வாங்க. இது என் மச்சான் பிரபாகர். வணக்கம். 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 நீங்க பேசிட்டு இருங்க. என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார், உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். இப்போதான் வாழ்க்கை நான் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு சார். வேலைக்கு போகணும், உழைக்கணும், ஏதாவது சாதிக்கணும்னு இப்போ எங்களுக்கு தோணுது. இவனுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டோம், ஷூரிட்டி வேணும்னு கேட்குறாங்க. கேட்காமலே உதவி செஞ்சுங்க, கேட்டால் மறுக்க மாட்டீங்க நம்பி வந்திருக்கோம். கொஞ்சம் மனசு வச்சு கை தூக்கி விட்டீங்கன்னா பொறுப்பாக நடந்துக்கோம் சார். உழைக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் வந்துட்டாலே வாழ்க்கையில் பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி. உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு என்னால் ஆன எல்லா உதவிகளையும் செய்வேன். ரொம்ப நன்றிங்க. ஏ, நன்றியெல்லாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷனாக கிடாதீங்க. நானும் உங்களில் ஒருத்தன் தான்.